திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனு HCP பெட்டிஷன் இன்று நீதி அரசர்கள் திருமதி நிஷா பானு மற்றும் பரத சக்கரவர்த்தி முன்னாலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையிலே முதல் கட்டமாக மூத்த வழக்கறிஞர் திரு NR இளங்கோ அவர்கள் வந்து எப்படி இந்த ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டு நேற்று வந்து எடுத்துக்கொள்ள முடியவில்லை, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியவில்லை, உடனடியாக நீதிபதி வந்து திருமதி அல்லியா அவர்கள் வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கோர்ட் கஸ்டடிக்கு எடுத்துக்கிட்டாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சரியான வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்ற காரணத்தினால அந்த ரிமாண்ட் செல்லாது, அந்த ரிமாண்ட வந்து தள்ளி வைக்க முடியும், அந்த அதிகாரம் உயர்நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. நேற்று சொன்னது போல இவர்கள் வந்து கைதுக்கான காரணத்தை சொல்லவில்லை, கைது பற்றி அவர்களுடைய குடும்ப நபர்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அதையும் இவர்கள் வந்து தெரிவிக்கவில்லை என்ற அந்த வாதத்தை எடுத்து நீதி அரசர்கள் முன்னாலே வைத்தோம். அதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து இல்ல இல்ல நாங்க சொன்னோம், நாங்க போன் பண்ணோம், அவங்க போன் எடுக்கல, நாங்க வந்து மெசேஜ் அனுப்பிச்சோம், நாங்க வந்து இதை செய்தோம் அதை செய்தோம் என்றார்கள். ஆனால் குறிப்பிட்ட வழிமுறை, அதாவது என்ன அப்படின்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அவர்கள் கிட்ட கொடுத்து அதுல கையெழுத்து வாங்க வேண்டும். அதே போல எந்த காரணங்களுக்காக இவரை கைது செய்கிறார்கள் என்று குற்றவாளிக்கு தெரிவித்து அவரிடமும் ஒரு இது அக்னாலஜ்மெண்ட் பெற வேண்டும், அதை எதையுமே செய்யவில்லை. இப்போ இது வந்து முக்கியம். அதாவது என்னன்னா இப்போ இந்த அரெஸ்ட் செல்லுமா செல்லாதா என்பதை பின்னொரு காலத்துல வச்சுப்போம். இப்போ முக்கியம் என்ன அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடனடியாக இருதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்காக இப்ப ஓமந்துரார் மருத்துவமனையில இருக்காங்க, அவருடைய குடும்பத்தார் வந்து இந்த காவேரி மருத்துவமனையில வந்து அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களால இது செயல்பட்டா அங்க அந்த அறுவை சிகிச்சை செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். உச்ச நீதிமன்றம் பல முறை என்ன சொல்லிருக்க அப்படின்னா அந்த யார் அவர் வந்து எங்க விருப்பப்படுகிறாரோ இஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. அந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி இதே அவர்களுடைய வேலையே இதுதான். என்ன அப்படின்னா யாராவது உடம்பு சரியில்லை எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னா போய் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து நாங்கள் மருத்துவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படின்னாரு. அதற்கு கரெக்டா அருமையா சொன்னாரு நீதி மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ. என்ன சொன்னாருன்னா எய்ம்ஸ் டெல்லி எய்ம்ஸ்ல இருந்து வேணா கூட்டு வரட்டும், பாவம் மதுரை எய்ம்ஸ்ல கூட்டு வந்துட வேண்டாம், ஏன்னா மதுரை எய்ம்ஸ் இன்னும் தொடங்கவே இல்லை அப்படின்றதையும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சோ இவர்களுடைய வழக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா நாங்க எய்ம்ஸ்ல இருந்து கூட்டு வரோம் சொல்லி காலம் கடத்த வேண்டும் என்பதே அமலாக்கத்துறையின் ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அப்பொழுது மீண்டும் ஒரு முக்கியமான கருத்தை சொன்னோம். என்ன அப்படின்னா நேற்றே அமலாக்கத்துறையின் அடிப்படையில அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில இஎஸ்ஐ மருத்துவர்கள் வந்து ஒன்றிய அரசு மருத்துவர்கள் அவர்களும் வந்து நேற்று செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஃபுல் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்து அவரை வந்து எக்ஸாமின் பண்ணாங்க. அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா அந்த ரிப்போர்ட் அவர்களுக்கு உடன்பாடு இல்லையாம். ஏன் உடன்பாடு இல்லை என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை, சாதகமாக இல்லையாம், அமலாக்கத்துறைக்கு சாதகமாக இல்ல, அதனால இஎஸ்ஐ ரிப்போர்ட் நாங்க எடுக்கல, எங்களுக்கு எய்ம்ஸ்ல இருந்து வேண்டும். அதாவது அமலாக்கத்துறையின் எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால் காலம் கடத்த வேண்டும், திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்காமல் காலம் கடத்த வேண்டும் என்பதே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இருதரப்பு விசாரணையும் கேட்ட நீதி அரசர்கள் ஒரு மணி நேரத்துல தீர்ப்பு சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீதிபதிகள் கிட்ட கேட்டது ஒரே ஒண்ணுதான், நீங்க வந்து பெயில பத்தி ஜெயில பத்தி எல்லாம் அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம், இப்பொழுது அது முக்கியம் அல்ல, அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டும், அதனால காவேரி மருத்துவமனையில இந்த சிகிச்சை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். ஒரு மணி நேரத்துல தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அடிப்படை முகாந்திரம் இல்லாத ஒரு மனுவாக இருக்கிறது இது அப்படின்னு இடி தரப்பு வாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் கார்பஸ்ல எப்படி நீங்க வந்து இந்த நிவாரணத்தை கோர முடியும், அவர் மருத்துவமனை மாற்றி அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா மூத்த வழக்கறிஞர்கள் இடி சொல்றதை கேட்டுட்டு அப்படியே ஆர்கியூ என்னன்னா 2019 நடந்த ஒரு வழக்கு, அந்த வழக்குல வந்து என்ன சொல்றாங்கன்னா ரிமாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்கொணர்வு மனு ஹைகோர்ட்ல தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த வழக்கு 2022 என்ன பண்ணிட்டாங்க, ஓவர் ரைட் பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்பை எழுதிய அதே நீதிபதி என்ன சொல்றாரு, இந்த ரிமாண்ட் வந்து இல்லீகல், போலீஸ் வந்து அவர்களை கைது செய்து இதுக்கு சரியான தரவுகள் இல்ல, ரிமாண்ட் சரியான முறையில நடக்கல அப்படின்னா ஆட்கொணர்வு மனுவை விசாரிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அந்த தீர்ப்பை சொல்லல, அந்த தீர்ப்பை மூத்த வழக்கறிஞர் சுட்டி காட்டி இருக்கிறார். சோ இதுதான் நடந்திருக்கு. இல்ல இடி இதுதான் சொல்லிட்டு இருக்கு. இடி வந்து என்ன சொல்லுது, நாங்கள் வந்து சாதாரணமானவர்கள் கிடையாது, எங்களுக்கான தனி சட்டம் இது, இந்த தனி சட்டத்தின் மூலமாக நாங்க எந்த சட்டத்தையும் நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அது வந்து
விவாதத்திற்கு வாதத்திற்கு பிறகுதான் அதை வந்து நம்ம முடிவு செய்ய முடியும். அது வந்து நீதிபதிகள் முடிவு செய்யணும். இந்த அமலாக்க பிரிவு சட்டத்திற்கு வந்து இந்த 41A பொருந்துமா பொருந்தாதா பொருந்தும் என்று நாங்கள் சொல்கிறோம். அதற்கான சட்ட முன்வடிவுகளை கொடுத்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறோம். நீதிபதிகள் முடிவு செய்வார்கள். அமலாக்கத்துறை நோக்கம் என்னவாக இருக்கிறது? வந்தோம், பார்த்தோம், அரெஸ்ட் பண்ணோம், உள்ள போட்டோம். எங்களுடைய நோக்கம் இன்றைக்கு இவரை அரெஸ்ட் செய்து உள்ள போட வேண்டும். எந்த வழிமுறைகளையும் நாங்கள் பின்பற்ற தயாராக இல்லை என்பதாகத்தான் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். ஒரு மணி நேரத்தில் தீர்ப்பு வரப்போகிறது. இல்ல, அதுதான் இப்போ நீதிபதிகள் வந்து எத்தனை மணிக்கு வந்து நீங்க வந்தீங்க, எத்தனை மணிக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு அவரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றீர்கள் போன்ற முக்கியமான கேள்விகளை கேட்டார்கள். இன்னொரு வாதத்தை என்ன வைக்கிறாங்கன்னா, அமலாக்கத்துறை அவருக்கு நேற்று வரைக்கும் வந்து உடம்பு சரியா இருந்துச்சுங்க, அரெஸ்ட் பண்ணவனா உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட வாதங்களை வைக்கின்றார்கள். உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னா தெளிவா சொல்லிருக்க ஏஞ்சியோகிராம் ரிப்போர்ட் காமிக்குது. அப்ப அந்த ரிப்போர்ட்டை நம்ப மாட்டாங்களா? ஏன் அந்த ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்க மெஷின், தமிழ்நாட்டு மெஷின் தப்பா காமிக்குது என்று சொல்கிறார்கள் அமலாக்கத்துறை என்று நமக்கு தெரியவில்லை. அவர்களிடையே காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் இருக்கிறது. மருத்துவத்துல வந்து ஜுடிஷியல் கட்சியில இருக்கீங்க நீங்க, ஐயா இந்த மருத்துவமனை இல்லையா அந்த மருத்துவமனையில எங்களுக்கு நாங்கள் செய்து கொள்கிறோம், அறுவை சிகிச்சை செய்து கொள்கிறோம்னு சொல்றோம். அதற்கு ஒத்துக்கொள்ள மறுக்கிறது அமலாக்கத்துறை. இவர்களுடைய நோக்கம் என்ன? செந்தில் பாலாஜி உயிருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை என்பதுதான் இவர்கள் நோக்கமா? இதைத்தான் நீ மன்றத்தில் சொல்லியிருக்கோம். பார்ப்போம் என்ன தீர்ப்பு வருகிறது. ஒரு அமைச்சராக இருந்தவர் எல்லா சகல வசதிகளும் ஓமந்துரார் மருத்துவமனையில் இருக்கு, உயர்தர சிகிச்சைகள் வழங்கக்கூடிய ஒரு இடமாக ஓமந்துரார் இருக்கு. திமுக அரசு இன்னும் வலுவாக அதை கட்டமைத்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஓமந்துரார் மருத்துவமனையிலே சிகிச்சை வழங்காமல் காவேரி மருத்துவமனை இல்ல விருப்பம் இருக்கிறது அல்லா கொடுக்கணும்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரே நிமிஷம், அதாவது மருத்துவம் இதெல்லாம் வந்து ஒவ்வொருடைய தனிப்பட்ட விருப்பம். ஓமந்துரார் சிறந்த மருத்துவமனை, அதை விட சிறந்த மருத்துவமனை அப்போலோ இருக்கு, அப்போலோல கேக்கலையே. அதை விட சிறந்த மருத்துவமனை சுவிட்சர்லாந்துல இருக்கும், அங்க கேக்கலையே. எங்க வேணா எனக்கு நிம்மதி வேணும்ல, எனக்கு வந்து நான் வந்து இந்த மருத்துவர் வந்து இங்க இருக்காருன்னா என்னை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் கிட்ட நான் போய் சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியும்? இதுதான் சொல்றேன், இதை மட்டும்தான் நாங்கள் வந்து இது பண்ண கேக்குறோம். இதை வந்து தடுக்க முயற்சி செய்கிறார்கள். மிக முக்கியமாக கூறுவது தங்கள் தரப்பு, அதாவது எய்ம்ஸ் தரப்பு மருத்துவர்கள் ஓமந்துரார் மருத்துவர்கள் ஒரு வல்லுநர் குழு, நிபுணர் குழு அமைக்கலாம், மருத்துவ குழு, அந்த குழு சிகிச்சை அளிக்கட்டும் அப்படின்னு இடி சொல்றாங்க. ஏன் அதை ஏற்க ஏன் அதேதான் ஈசிஐ நேற்று வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் நேற்று வந்து மருத்துவர்கள் வந்து பார்த்து சரின்னு சொல்லிட்டு போனாங்க. மருத்துவ குழு, ஆமா ஓமந்துரார் மருத்துவ குழு சொன்னது சரிதான் என்று சொன்னாங்க. உங்க டிவியில நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கு ஏன் வந்து அமலாக்கத்துறை வந்து அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு அவர்களுக்கு சாதகமா இல்ல. அமலாக்கத்துறை என்ன நினைக்கிறதோ அது போல அந்த இசிஐ ரிப்போர்ட் இல்ல, இஎஸ்ஐ ரிப்போர்ட் இல்ல, அதற்காக நாங்கள் இன்னொரு மருத்துவ குழுவை அமைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். சோ இதுதான் சொல்ற, இது வந்து அப்பட்டமான விதிமீறல். இவர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.